சேனல் வரலட்சுமி பூஜையோட விளாக் பார்க்கலாம். நாங்கள் முதல் நாள் வியாழக்கிழமையே விளாக் எடுக்க ரெடி ஆகிட்டோம். முதல் நாள் நைட் வியாழக்கிழமை வாசல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு தோரணெல்லாம் கட்டி மாவிளை தோரணா பூ தோரணம் கட்டி ரெண்டு பக்கம் வாழை மரம் கட்டிட்டோம். நான் முதல் நாள் நைட்டேவும் சாமிக்கு பூ மாலையெல்லாம் கட்டி வச்சுட்டேன். இது வந்து அன்னைக்கு தான் பூ வாங்கிட்டு வந்து செவ்வந்தி பூ வாங்கிட்டு வந்தேன். வந்து நீட்டாக அந்த பின்னால் இருக்க காம்பையெல்லாம் எடுத்துட்டு அழகாக பூ கட்டி மாலையாக கட்டி வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மொத்தம் மூணு மாலை கட்டினேன். அடுத்து ஒரு தோரணமும் கட்டி வச்சுட்டேன். தோரணம் வந்து நல்லா கழுவி எடுத்து இலையெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீட்டாக மூணுமேவும் நீட்டாக அலங்காரம் பண்ணி சாமிக்கு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாமிக்கு மாலை கட்டுறது எப்படின்ட்டு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். நைட்டே பூவெல்லாம் கட்டி முடித்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து ஃபேஸ் டெக்கரேஷனையும் அப்போயே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் ஷாப்பிங் வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல திங்ஸு அதையெல்லாம் அதை வச்சு தான் நான் ஃபேஸ் டெக்கரேஷனும் பண்ணேன். அதோட ஷார்ட் கிளிப்பும் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். டெக்கரேஷனை பற்றி ஃபியூச்சரில் ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நாங்கள் போடுறோம். சாரி டிராப்பிங் எல்லாம் சாமிக்கு செஞ்சு முடிச்சிட்டோம். நைட்டு சாமிக்கு எல்லாம் கை காலெலாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமிக்கு முகம் மட்டும் நைட்டு நாங்கள் வைக்க மாட்டோம். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு தான் அந்த இதெல்லாம் செய்வோம். நைட் இதெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதை சாரி டிராப்பிங் பண்ண அந்த இது வீடியோ இது ஷார்ட் கிளிப்பு மட்டும் இதில் நாங்கள் ஆட் பண்ணுறோம். இது வந்து பார்ட் ஒன் வீடியோவாக போட்டிருக்கோம். நாளைக்கு ஃபங்க்ஷன் எல்லாமே பார்ட் டூ வீடியோவாக போடுறோம். நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.